ஒரு ஆதரவுலேருந்து வந்தவன் நான், அட்டைக்கத்தி. ஒரு நைட்டில் முடிவு பண்ணார், படம் பார்த்துட்டு ஞானவேல் சார், பிரபு சார், அப்புறம் சக்தி, இந்த மூணு பேர் முக்கியமாக, இந்த மூணு பேர்னால்தான் ஒரு கரெக்டான ஒரு ஜேர்னி எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மெட்ராஸ், மெட்ராஸ் தான் எனக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து எனக்கு கரெக்டாக கொடுத்தது. ஏன்னா அட்டைக்கத்தி முடிச்சுட்டு காமெடி படம் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அறிவு பண்ணாங்க. ஆனால் முடியாது, நான் இதான் பண்ணுவேன், ரொம்ப அடம் பிடிச்சேன். அந்த இடத்துக்கு வந்து கார்த்தி சார் தான் கதை படிச்சுட்டு பண்ணியே ஆகணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான படமாக நோட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர்லேயே வந்து அரசியல் இருக்குது. ஆனந்த் சங்கருடைய இயக்கம் வந்து நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக அர்ஜுன் ரெட்டியோட கதாநாயகன் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து அர்ஜுன் ரெட்டியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் புதுவிதமான ஒரு சினிமா அனுபவத்தை வந்து நமக்கு கொடுத்தது. அவருடைய நடிப்பும் அந்த அளவுக்கான ஒரு திறனை அதில் வந்து வெளிப்படுத்திருந்தது. தமிழுக்கு அவர் முதல்ல இதை பண்ணுறாரு. நிச்சயமாக இங்கே தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்க்குற, ஏன்னா நம்ம தமிழ் ரசிகர்கள் எப்போவுமே ரொம்ப சூப்பரான ஆட்கள், மேக்ஸிமம் திறமையை வந்து முன்னிறுத்துறப்போ நிச்சயமாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் அட்டைக்கத்திலேருந்து எல்லாமே எல்லா இந்த மாதிரியான படங்கள் வந்து இங்கே ஜெயிச்சிருக்கு. சமீபத்தில் அருவி, இந்த மாதிரியான படங்கள் கூட நிச்சயமாக அந்த மாதிரி தமிழ் ரசிகர்கள் ஒரு வேறு விதமான ஒரு தமிழ் ரசிகர்கள் அவங்கள திருப்திப்படுத்துகிற தன்னுடைய நடிப்பின் மூலம் திருப்திப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து சினிமாவில் கதை சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ, கதைக்குள்ளே அரசியல் இருக்கணும் அப்படின்ற முக்கியமும் இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா தமிழ் சூழல் கிடையாது, இந்திய சூழலில் அரசியல் சார்ந்து யோசிக்கிற செயல்படுகிற இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே இன்றைக்கி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின டிஸ்கஷன் நிறைய நடக்குது. தன்னுடைய அரசியல் செயல்பாடு, தன்னுடைய அரசியல் வெளிப்பாடு, தான் என்ன அரசியலை சார்ந்திருக்கிறேன் அப்படின்ற நிறைய டிஸ்கஷன் இங்கே வந்து பொதுவெளியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எந்த அரசியல் கரெக்டான அரசியல் அப்படின்ற தெளிவு நமக்கு இன்னும் வரல. நிச்சயமாக அது நம்முடைய சித்தாந்தங்கள், நமக்கு நம்ம பின்பற்ற சித்தாந்தங்கள் நிச்சயமாக அது நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும். அதன்படி நோட்டா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான, பொதுவாக தேர்தல் அரசியலில் அப்புறம் இந்த ஓட்டு அரசியலில் எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்கே இந்திய சூழலில் ஓட்டு அப்படின்றது வந்து என்னால் பெருசாக நம்பக்கூடிய அளவுக்கான ஒரு இயந்திரமாக அது இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து பயப்பட வேண்டியது இருக்குது, அச்சப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா என் செல்ஃபோனில் இருக்கிறத ஆக்ட் பண்ணி எதனால் எடுக்க முடியல இந்த காலகட்ட சூழலில், எலக்ட்ரானிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஓட்டு முறை அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. இந்த வெற்றிகள், தொடர்ந்து கொடுக்குற வெற்றிகள் கூட அப்படி தான் நம்ம வந்து யோசிக்க தோணுது. அதனால் நம்முடைய மிக முக்கியமான பவராக அந்த நோட்டா இருக்குது. நோட்டா வந்து நிச்சயமாக நானும் வந்து இரண்டு தேர்தல்களில் நோட்டா வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். நான் இந்த படம் நிச்சயமாக ஒரு டிஸ்கஷனை உண்டு பண்ணோம். அதே நேரத்தில் ஸ்டுடியோகிரன் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கமர்ஷியல் ரீதியான வெற்றி வந்து அவசியம் தேவைப்படுது. ஞானவேல் சார் அவர்கள் பெரிய வெற்றி பெறணும், அவர் தொடர்ந்து திரைப்படங்கள் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதுக்கு இந்த படம் வந்து மேலும் வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி, நன்றி.